Welcome to my channel, Salem Chutti Sisters. மூன்றாம் வகுப்பு முதல் பருவம் கணக்கு. வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம கணக்கு பாடத்துல பார்க்க போற பாடம் எண்கள். முதலாவதா பயணம் செய்வோம் பகுதியை நாம நிரப்புவோம். இங்க இருக்க படத்தை பாருங்க, நிறைய பூக்கள் இருக்கா? இத பத்தின வினாக்களுக்கு தான் நாம விடையளிக்க போறோம். முதல் வினாவை பாருங்க. படத்தை பார்த்து கீழ்கண்டவற்றிற்கு விடையளி. இங்க பூக்களினுடைய படங்கள் கொடுத்திருக்காங்க. இந்த பக்கமா எண்கள் மற்றும் எண் பெயர்கள் கொடுத்திருக்காங்க. இந்த படத்துல இருக்கக்கூடிய பூக்களின் எண்ணிக்கையை எண்ணி இங்க இருக்கக்கூடிய கோடுகளை நாம நிரப்ப போறோம். சரியா குழந்தைகளே, எண்ணலாமா? முதலாவதா நாம எந்த பூவை எண்ண போறோம்? ரோஜா பூ. இந்த படத்துல ரோஜா பூக்கள் எத்தனை இருக்குன்னு எண்ணலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் எண்ணணும். சரியா எண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
இங்க பாருங்க, ரோஜா பொக்களுக்கு நேரா இருக்கக்கூடிய கோடு எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, டேஷ் முறை 10 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 20ங்கிற எண்ணை எத்தனை பத்துகளா நாம பிரிக்கலாம், 2 பத்துகளாக நம்ம பிரிக்கலாம். அப்ப இந்த கோட்டுல என்ன என்ன எழுதணும், 2 அப்படிங்கிற எண்ணை எழுதணும். இப்ப நாம இதை எப்படி சொல்லலாம், 2 முறை 10 அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாம என்ன போறது, வெள்ளை நிற பூக்கள் என்னலாமா என்னங்க, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
அவங்களே விடை கொடுத்திருக்காங்க. 15 பூக்களை எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க, 3 × 5 அப்படின்னு எழுதியிருக்காங்க. 5 பூக்களா பிரிச்சா எத்தனை முறைகள், 3 முறைகள். சரியா குழந்தைகளே, அடுத்த பூவை என்னலாமா? அடுத்து ஆரஞ்சு நிற பூக்கள் வாங்க, என்னலாம்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 மொத்தம் 10 பூக்கள் இருக்கின்றன. சரியா, இது 5 பூக்களா நாம பிரிக்கணும். அப்ப எத்தனை முறைகள் வரும்? சரியா சொல்லிட்டீங்க, 2 × 5. அப்ப 5 எழுத்தை இங்க எழுதிக்கோங்க, ஐ இன் து 5. அடுத்த பகுதி, ஒவ்வொரு படத்தில் கோடிட்ட இடங்களை விடுபட்ட எண்களால் நிரப்புக. இங்க பாருங்க, சில எண்கள் விடுபட்டு போயிருக்கு, அந்த எண்களை நாம நிரப்பணும். முதல் வினாவை பாருங்க, 51 அப்படிங்கிற எண் இருக்கு, அடுத்து 3 விடுபட்டு போயிருக்கு. அடுத்து என்ன எண் இருக்கு பாருங்க, 55 அப்படிங்கிற எண் இருக்கு, அடுத்து சில கட்டங்கள் விடுபட்டு போயிருக்கு. அதை தான் நம்ம நிரப்ப போறோம். நிரப்பலாமா? முதலாவதா பாருங்க, 51. அப்ப அடுத்து என்ன எண் வரும் குழந்தைகளே? ஆமா, சரியா சொல்லிட்டீங்க. எழுதுங்க,
ஐம்பத்து இரண்டு. அடுத்து ஐம்பத்து மூன்று. அடுத்து ஐம்பத்து நான்கு. அடுத்த எண் 55. அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்ப அடுத்து என்ன எண் வரும் குழந்தைகளே? சரியா சொல்லிட்டீங்க, எழுதுங்க. 56. அடுத்து 57. அடுத்து 58. அடுத்த எண் 59. 59க்கு அடுத்து 60ங்கிற எண்ண அவங்களே கொடுத்துட்டாங்க. சரியா, முதல் வினாவை நம்ம நிரப்பிட்டோம். அடுத்து இரண்டாவது வினா. இதுல பாருங்க, முதல் கட்டமே விடுபட்டு போயிருக்கு. அடுத்த கட்டத்துல என்ன எண் இருக்கு? 75. அப்ப 75க்கு முன்னால் எந்த எண் இருந்திருக்கும்? ஆமா, சரியா சொல்லிட்டீங்க, 74. 75க்கு அடுத்து என்ன எண் வரும் குழந்தைகளே? அடடே, சரியா சொல்லிட்டீங்க, 76. அடுத்து 77க்கு அடுத்து என்ன எண் வரும்? 78. இரண்டாவது வினாவையும் நாம நிரப்பிட்டோம். அடுத்து மூன்றாவது வினாவை பாருங்க. இந்த மரத்துல இருக்கக்கூடிய இந்த வட்டங்கள்ல என்ன எண்கள் இருக்கு பாருங்க? 5ங்கிற எண்ணில தொடங்கி 55 இருக்கக்கூடிய எண்களை எழுதியிருக்காங்க. இதே போல 55 எண்களா தாவி நாம்பளும் எழுதலாமா? முதலாவதா பாருங்க, எங்க ஆரம்பிக்குது? 5. 5லிருந்து 5 நாம தாவனா 10. 10ங்கிற எண்ண அவங்களே கொடுத்துட்டாங்க. 10லிருந்து 5 தாவனா 15. இந்த வட்டத்துல எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து 20. 20லிருந்து 5 நாம தாவனா கிடைக்கக்கூடிய எண் 25. அடுத்து 30. 30லிருந்து 5 நாம தாவனா கிடைக்கக்கூடிய எண் 35. 35லிருந்து 5 தாவனா நமக்கு கிடைக்கக்கூடிய எண் 40. 40லிருந்து 5 தாவும் போது நமக்கு கிடைக்கும் எண் 45. எழுதிட்டீங்களா? அடுத்து மூன்றாவது வினா. கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளுக்கு கூட்டலுக்கு கூட்டல் குறியீட்டும் கழித்தலுக்கு கழித்தல் குறியீட்டும் நிரப்புக. இங்க பாருங்க, வினாக்கள்ல என்னென்ன எண்கள் இருக்கு பாருங்க. முதல் வினாவை பாருங்க, 9, 3 அப்படின்னு இரு எண்கள் இருக்கு. விடையா என்ன எண் கொடுத்திருக்காங்க? 12 கொடுத்திருக்காங்க. அப்ப 9, 3 அப்ப இரண்டு எண்களுக்கு நடுவுல கூட்டல் செயல்பாடா கழித்தல் செயல்பாடா எந்த செயல்பாடு நடந்திருந்தா விடை நமக்கு 12 கிடைச்சிருக்கும் சொல்லுங்க. ஆமா, சரியா சொல்லிட்டீங்க, கூட்டல் செயல்பாடு. 9ங்கிற எண்ணோட 3ங்கிற எண்ணை கூட்டினாதான் நமக்கு விடை 12 கிடைக்கும். சரியா குழந்தைகளே? அப்ப கூட்டல் குறி இங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டீங்களா? அடுத்த வினாவை பாருங்க. 80ங்கிற எண்ணோட 11 அப்படிங்கிற எண்ணை எந்த செயல்பாடு செய்தா நமக்கு விடை 91 கிடைக்கும்? ஆமா, சரியா சொல்லிட்டீங்க, கூட்டல் செயல்பாடு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சுலபமான வழி சொல்லட்டுமா குழந்தைகளே? வினாவில் இருக்கக்கூடிய எண்களை விட விடையில் இருக்கக்கூடிய எண் பெரிய எண்ணா இருந்தா கண்டிப்பா இங்க என்ன செயல்பாடு நடந்திருக்கும்? கூட்டல் செயல்பாடு தான் நடந்திருக்கும். சரியா, இப்ப பாருங்க, வினாவில் இருக்கக்கூடிய 80, 11 இந்த எண்களை விட விடையா இருக்கக்கூடிய 91 பெரிய எண்ணா இருக்கா? அப்ப இங்க என்ன செயல்பாடு? கூட்டல் செயல்பாடு தான் வரும். சரியா, அடுத்த வினாவை பாருங்க. 56, 21 விடை என்ன கிடைச்சிருக்கு? 35. இப்ப சொல்லுங்க, இங்க என்ன செயல்பாடு நடந்திருக்கும்? ஆமா, சரியா சொல்லிட்டீங்க, கழித்தல் செயல்பாடு. அப்ப இங்க என்ன குறி போடணும்? கழித்தல் குறி போட்டுக்கோங்க. அடுத்து பாருங்க, 92, 20 விடையா நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? 72. பாருங்க, வினாவில் இருக்கக்கூடிய
92ங்கிற எண்ணை விட விடை எப்படி இருக்கு? சிறியதா இருக்கு. அப்ப என்ன செயல்பாடு? கழித்தல் செயல்பாடு தான் இங்க நடந்திருக்கு. அப்ப நம்ம என்ன குறி போடணும் குழந்தைகளே? கழித்தல் குறி போடணும். போட்டுட்டீங்களா? அடுத்த வினாவை பாருங்க. 12, 3 விடை என்ன கொடுத்துருக்காங்க? 9. அப்ப என்ன செயல்பாடு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அடட, சரியா சொல்லிட்டீங்க. கழித்தல் செயல்பாடு தான். கழித்தல் குறி போட்டுக்கோங்க. அடுத்து கடைசி வினாவை பாருங்க. 75, 17 இந்த இரண்டு எண்களையும் கூட்டும் போதுதான் நமக்கு 92 கிடைக்கும். அப்ப இங்க என்ன செயல்பாடு? கூட்டல் செயல்பாடு. கூட்டல் குறி போட்டுக்கோங்க. Thanks for watching. Like, share, comment, and don't forget to subscribe our channel. Like this video, there are more videos for 1 to 60 standard. If you are needed, you watch those videos from our channel. Thank you.